ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டிங் வித் டைனி வேர்ல்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிந்துஸ்தான் ட்ரேடிங்கோட பார்ட் 2 வீடியோ வீடியோவில். இந்துஸ்தான் ட்ரேடிங்கோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த எல்லா ஆர்ட்ஸ் பிளேஸையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து இந்துஸ்தான் ட்ரேடிங் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஸ்டோர் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் கேன்வாஸ் போர்ட் கலெக்ஷன் இருக்குது, கலரிங் புக் இருக்குது, நோட் புக்கு, ஆஃபீஸ் சப்ளை, ஸ்கூல் சப்ளை, அப்புறம் கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுற எக்ஸசரிஸ், எம்பிளிஷ்மெண்ட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூனிக்கான எக்ஸ்க்ளூசிவ் ரேஞ்ச் ஆஃப் பென்ஸ் அண்ட் பென்சில்ஸும் இங்கே இருக்குது. இந்த டிஸ்பிளே யூனிட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவான லெட் பென்சில், லெட்ஸு, அப்புறம் இங்க்லாம் இருக்குது. ஸோ சில எக்ஸ்க்ளூசிவான ஐட்டமை வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சில லிமிட்டட் எடிஷன் பென்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ இந்த பென்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மெட்டாலிக் பாடி வச்சுருக்க பென்சில். ஸோ ரோஸ் கோல்டு, கோல்டு, சில்வர் ஷேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மெக்கானிக்கல் பென்சில்லாம் கொஞ்சம் ரேரான டைப் ஆஃப் மெக்கானிக்கல் பென்சில் கலெக்ஷன்ஸ். இதெல்லாமே பார்த்திங்கன்னா 0.35, 0.2 அந்த மாதிரி லெட் சைஸஸ் இருக்க பென்சில்ஸ் தான். இந்த ஃபேபர் கேசல் ஓட ஜெர்மன் இம்போர்ட்டட் பென்சில்ஸ், இஸ் நாட் மேட் இன் இந்தியா. ஸோ இந்த கிரெயின் ரேஞ்ச் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் ரேஞ்சு. This is available. இது வந்து யூஸ்ஃபுல் ஃபார் போர்ட்ரேட் ஸ்கெச்சிங், ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுறவங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து இது 0.0 mm லெட். ஸோ இது வந்து இட் வில் மிமிக் தி ஆக்சுவல் லெட் ஆஃப் த பென்சில். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 2 mm பென்சில் லெட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்ட் டைம் லுக் மாதிரி இருக்கும். அது நம்ம பழங்காலத்து பென்சில் லுக் அப்படியே மிமிக் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து இது எப்படின்னா, இதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ப்ரெஸ் பண்ணுங்க, யூ ஹேவ் டு புட் இட் டவுன், இது கீழே கீழே வர மாதிரி. சோ இப்படி இப்படி தான் ஸ்டாப் பண்ணுவோம் அதை. ஓகே, யூ கேன் ஸ்டாப். இப்போ இஃப் யூ ரிலீஸ் இட், இட் வில் ஸ்டாப் தேர். ஓகே, இஃப் யூ ரிலீஸ் த பட்டன், இட் வில் ஸ்டாப் தேர். அந்த மாதிரி. ஓகே, சோ நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நிப்பு. ஓகே, அண்ட் இட் வில் பீ ஜஸ்ட் லைக் அ பென்சில். இது ரீஃபில்லபிளும் கூட. உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் 4B வேணுமா, 4B 2B வேணுமா, 2B இந்த மாதிரி கிரேட்ஸ்லயும் வரும். அது தவிர்த்து உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லயும் இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஃபுல்லாக இருக்க பென்சில்ஸ் எல்லாமே டோம்போ பிராண்டோட மெக்கானிக்கல் பென்சில்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து 2.5 mm லெட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 mm லெட், அப்புறம் 5 mm லெட்லாம் போடுற மாதிரியான கொஞ்சம் திக் லெட்ஸ் போடுறதுக்கான பென்சில் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த பென்சிலில் எப்படி 2.5 mm லெட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோமோ, இதுவும் அதே மாதிரி தான். நம்மள லெட்டை வந்து நம்மளாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ராவலில் ஸ்கெச்சிங்லாம் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பென்சில்ஸ் தான். ஸோ ஒரு பென்சிலே மல்டிபிள் கிரேடிங் பர்பஸ் வந்து ஒர்க் வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் இந்த மாதிரி பென்சில்லாம். இந்த பென்சில் எல்லாமே நம்மளோட ஹேண்ட் ப்ரெஷர் வச்சு தான் நம்ம வந்து லெட்டோட மூமெண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட் ஹோல்டர் தான். ஸோ உங்களுக்கு தேவையான லெட்டை வந்து உள்ளே போட்டு வச்சுக்கலாம். அப்புறமா வேண்டப்ப நீங்கள் வந்து ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹெவியாகவும் இருந்தது, அதுமாரி இதில் ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது கோல்டன் சில்வரில். இது கொஞ்சம் ஸ்பெஷலான பென்சில் தான். இது வந்து ஸ்டெட்லரோட ஸ்பெஷல் எடிஷன் பென்சில்ஸ் மாதிரி. இது எப்படின்னா பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து கரண்டாஷ், இது வந்து ஸ்விஸ் பென்சில், ஸ்விஸ் மேட் பென்சில் இது. ஓகே, இதுக்கு ஒரு ஸ்பெஷல் செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, தோ இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். இது வந்து 540 rupees ஆகுது. இது வந்து கரண்டாஷ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் பண்ணியிருக்காங்க. இது வந்து இம்போர்ட் ஃப்ரம் சுவிட்சர்லாண்ட் ஆக்சுவலி. ஓ, ஸோ இட்ஸ் வெரி பாப்புலர் இந்த பர்டிகுலர் பிராண்ட். ஸோ இது பிராண்ட் அண்ட் இதோட குவாலிட்டி ஆஃப் லெட்டு அதுதான் மெயின் இதில். பட் இந்த கலர் வந்து ஐகானிக். இப்போ லூயி விட்டானுக்கு எப்படி அவங்களுக்கு அவங்க கலர்ஸ் ஐகானிக்கோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, கரண்டாஷ்க்கு இந்த சிக்னேச்சர் ரெட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஃபெதர் பற்றி சொல்லுங்களேன்.
ஸோ இது என்ன, இது வந்து ஜஸ்ட் ரெஸ்ட் தான், அது வைக்க வேண்டிய இடம். ஓஹோ, இப்போ இது நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு, இது வந்து மெட்டல் ஓஹோ ஃபினிஷு, இது வந்து இந்த டிப்பு வந்து உங்களுக்கு இங்கில் வந்து நீங்கள் டிப் பண்ணிக்கலாம், அதை முடிச்சிட்ட அப்புறம் நீங்கள் எப்படி வைப்பீங்க? ஓகே, கேலிகிராஃபி பண்ணுறதா? கேலிகிராஃபி பட் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குல்ல பார்க்க, ஸோ பீப்புள் அதை லைக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து வேரியஸ் கலர்ஸில் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. மெட்டல் ஃபினிஷ் நீங்கள் பார்த்த மாதிரி, திஸ் இஸ் த மெட்டல் ஃபினிஷ். அதில் அவ்வளோ மைன்யூட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, கார்விங் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வுட் கட் நைஃபு. வேரியஸ் இது வந்து க்ரூவ்ஸ் போடுறதுக்கு, இது வந்து ஸ்கூப் பண்ணி எடுக்கிறதுக்கு, இது வந்து சாஃப்ட் வுட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. லைக் நீங்கள் ஆசானிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பெரிய பிளாக்ஸ் வச்சு பண்ணுவாங்க, நல்லா தட்டுவாங்க. இது வந்து எப்படின்னா சாஃப்ட் கார்விங், சாஃப்ட் வுட் இதுக்குன்னு வரும். ஓகே, ஸோ லீனோ டூல்ஸு, லீனோ கார்விங் அந்த மாதிரி இதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம், ஸ்டாம்ப்ஸ் அந்த மாதிரி கார்வ் பண்ணுறதுக்கு. ஓகே, இஸ் ஆர் லாமி இங்க்ஸ் ஆக்சுவலி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இது வந்து நல்ல குவாலிட்டி இங்க், அதனால இது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாகவும் வரும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹையன் கிளைண்ட்ஸ் தான் இதை வாங்குவாங்க. ஓகே, பட் பெனலிங்க் பண்ணுறவங்களுக்கு இந்த டர்க்வாய்ஸ் இங்க் ரொம்ப பிடிக்கும், இந்த ராயல் ப்ளூ இங்க், ரெட், இந்த கலர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு பிரைட்டாக. ஓகே, அண்ட் இட்ஸ் வெரி குட் ஃபார் பவுண்டரி பென், பிகாஸ் இட் டசன்ட் ஹேவ் டூ மெனி கண்டாமினேட்ஸ். நம்ம லோக்கல் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் கண்டாமினேட்ஸ் இருக்கும். ஓகே, இதில் அந்த மாதிரிலாம் இருக்காது, நீட்டாக இருக்கும், பெண்ணோட லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். எக்ஸாக்ட்லி, இந்த ஃபுல் செக்ஷனும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டேஷ்னரி இங்கெல்லாம் நாங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். மோஸ்ட்லி கீழே பார்த்தீங்கன்னா அக்சசபிளாக வச்சிருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி மெக்கானிக்கல் பென்சில்ஸ், இதெல்லாமே மெக்கானிக்கல் பென்சில்ஸ் தான். மோஸ்ட்லி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கிறது, பென்டல் பிராண்ட் இருக்கும், யூனிபால் இருக்கும், கேரண்டாஷ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க இந்த மாதிரி ஹீரோ பென் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த கம்பெனியோட ஃபவுண்டன் பென் இங்க்ஸ் வந்துருக்கலாம். அது முன்னாடி நம்ம டைமில் இருக்கல, இப்போ இதெல்லாம் வந்துருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் பார்க்கர் இங்க்ஸ், இதெல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் தான் இது, இட்ஸ் கால்ட் பிஹெச் மார்டின்ஸ் பிலீட் ப்ரூஃப் ஒயிட். இது எப்படின்னா ஒரு ஒப்பேக்கான ஒயிட். ஸோ நீங்கள் குவாஷ் பெயிண்டிங்கில் வந்து ஒயிட் ஒப்பேக்காக வைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, இல்லை கேலிகிராஃபியில் வந்து ஒயிட் இங்க் எதிர்பார்க்குறீங்கன்னா இதை லைட்டாக டைல்யூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஒப்பேக்கா அப்படியே எடுத்து வைக்கலாம். ஸோ பேசிக்லி வந்து இது வைக்கிறது வந்து ஒப்பேக் அப்ளிகேஷன். ஸோ இது ரொம்ப பாப்புலராக இருக்கும், ஏன்னா இதோட ஒப்பேக்னஸ் மோஸ்ட் கலர்ஸ் கொடுக்காது. இதே பார்த்தீங்கன்னா லாமி மாதிரியே நம்ம பார்த்தது இந்த ஷீஃபர், இந்த ஷீஃபரும் இருக்குது நம்மக்கிட்ட இந்த மாதிரி கம்பெனிஸ், அண்ட் தென் ஃபவுண்டன் பென், இந்த மாதிரி ஷ்னைடர், மேனுஸ்கிரிப்ட், இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸும் நம்மக்கிட்ட வேரியஸ் இம்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் கலர், இந்த மாதிரி டிண்டட் இங்க்ஸ் கூட இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, எல்லாம் வாட்டர் எஃபெக்ட் தருதோ, வாட்டர் கலர்ஸ். இது வந்து எப்படின்னா அந்த ஃபவுண்டன் பென்க்காக வருது ஸ்பெசிஃபிக்லி, பிகாஸ் ஃபவுண்டன் பெனில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இங்க் வந்து உங்களுக்கு கிடைக்காது, பிகாஸ் அந்த மோஸ்ட் வாட்டர் ப்ரூஃப் இங்க்ஸ் ஹேவ் ஷில்லாக், that is not good for the fountain pen. Okay, very few inks are waterproof. Okay, so neenga idu pathingala idala na the pens oda refills neenga kettingle and the 5.6 mm la idu refill. Okay, so indha mari light brown, sepia, indha mari colors la la kadaikum, gray, graphite la vandu ungalku and the 4b 6b indha madri vandu ranges la vandu ungalku and the box la eduthume adukana led la kana led la idu. Okay, neenga indha periya holder onna pathinga kana and the leds la idu. ஓகே, அது வந்து நிறைய ஷேட்ஸ்லேயும் இருக்குது, நிறைய ஷேட்ஸ் இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நிறைய கேன்வாஸ் போர்டு இருக்குது, அதே மாதிரி வந்து MDF ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து பெயிண்டிங் ஒர்க்ஸ் அதுக்கெலாம் பண்ணுறதுக்கு பேஸாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு நான் வந்து குயிக்காக என்னென்ன சைஸ் ஆஃப் கேன்வாஸ் வெரைட்டிஸ் இருக்குதுன்னு காட்டுறேன். இது வந்து கேன்வாஸ் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா பாம் சைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அது வந்து அதோட இன்னும் குட்டியாக இருக்கிறது கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி வர கேன்வாஸ்லாம் வந்து கோஸ்டர்ஸ் பண்ணுறது கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹார்ட் அண்ட் ஷேப் கேன்வாஸ் அண்ட் ஓவல் ஷேப்பில் இருக்குது, அப்புறம் குட்டி சர்க்குலர் ஷேப்லாம் இருக்குது. ஸோ கோஸ்டர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இந்த ஸ்டார் ஷேப் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்லாம் ஹாபிக்காக பண்ணுறவங்க நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கேன்வாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைம்டாக இருக்கும், ஸோ நீங்கள் டேரெக்டாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து டாட் மண்டலா, மினியேச்சர் கேன்வாஸ் பெயிண்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டைனி கேன்வாஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் போர்டில். இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் ஷேப்பில் இருக்க MDF தான், இது வந்து பெரிய சைஸும் இருக்குது, சின்ன சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் டாட் மண்ட்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்டிங் வந்து ஜெஸோ மட்டும் ஒரு கோட் ப்ரைம் பண்ணிடணும், ஸோ அப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். ஸோ ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்குது MDFலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்குலர் கேன்வாஸ் தான், ஸோ ஃப்ளூட், அக்ரிலிக் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் ரோல் அண்ட் கேன்வாஸ் ரோல்ஸ் தான், இதெல்லாம் 10 meters அந்த மாதிரி மீட்டர் கணக்கில் இருக்குது ரோல்ஸு. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டாக டெய்லி யூஸ் பண்ணுறப்ப வேரியஸ் சைஸஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்றப்ப இந்த மாதிரி ரோல் வந்து வாங்கிக்கலாம், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும்.
இந்த மாதிரி ரோலாக வாங்குறப்ப நீங்கள் வந்து உங்கள் லாங் ரனில் வந்து யூசேஜுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி வந்து உங்களுக்கு தேவையான சைஸை நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் கலெக்ஷன்ஸ் தான். கேன்வாஸ் வந்து வேரியஸ் சைஸஸில் இருக்குது. அதுமாதிரி கேன்வாஸ் போர்டும் இருக்குது, ஸ்டெச் கேன்வாஸ் இருக்குது, கேன்வாஸ் ஷீட்ஸ் இருக்குது, கேன்வாஸ் ரோல் இருக்குது. ஸோ எல்லா வெரைட்டியுமே ஹெச்டிசியில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் குயிக்காக வந்து என்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெச்சு கேன்வாஸ் போர்டு தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உடன் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து கேன்வாஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகிருக்கும். ஸோ இது குட்டியான சைஸில் காட்டுறேன் பாருங்களேன். உடன் ஃப்ரேமில் வந்து கேன்வாஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுறப்போ ரொம்ப லைவ்லியாக இருக்கும். ஸோ அட்வான்ஸ் லெவல்லாம் போகிறப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரெச் கேன்வாஸ் யூஸ் பண்ணலாம். அதுமாரி ஃப்ரேமிங்க்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேன்வாஸ் போர்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தின்னாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து உடன் ஃப்ரேமில் பீடிங் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா போர்டு மாதிரி இருக்கும். ஸோ பிகினிங் லெவலில் தான் இருக்கீங்க, பிகினர் லெவலில் இருக்கப்போ நீங்கள் போர்டே யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் கேன்வாஸில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெச் கேன்வாஸ் வந்து ஹெச்டிசியில் வந்து 6x4 feet வரைக்கும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சர்க்குலர் பேஸஸும் இருக்குது கேன்வாஸில். ஸோ எதாவது கமிஷன் ஒர்க் அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக அதை ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பேஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சர்க்குலர் ஷேப்பில். அது மட்டும் இல்லாமல் இல்லை, ரஷ்யன் ஸ்கல்ப்சரு, ஃப்ளூயிட் ஆர்ட் அந்த மாதிரி ஒர்க் கூட நீங்கள் இந்த மாதிரி கேன்வாஸில் சர்க்குலர் பேஸில் ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேனல் கேன்வாஸ் தான். இது வந்து பேனல் பேனலாக இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு மூணு கேன்வாஸ் இதே மாதிரி வாங்கி ஸ்பிளிட் கேன்வாஸ் மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணிவிட்டு அதை அலைன் பண்ணிக்கலாம். பார்த்தா ஒரு இமேஜாக தெரிகிற மாதிரி இது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா கேன்வாஸ் பேனல்ஸ் தான். இதுவுமே டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது, சின்ன சைஸ் பெரிய சைஸில். இது வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸ் போர்டு அண்ட் ஸ்டிச் கேன்வாஸை நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷனுக்காக காட்டுறேன். ஸோ இதான் பேக் சைடு, இப்படி தான் இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் சைட். ஸோ இந்த ரேக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் கேன்வாஸ் போர்டு இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேரிய சைஸஸ் பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது கேன்வாஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே கொடுத்துருக்க லிங்க்கில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கேன்வாஸ் தான். பிளாக் கேன்வாஸும் ஸ்டெச்லேயும் இருக்குது, போர்ட்லேயும் இருக்குது, அதுமாதிரி வேரிய சைஸஸ்லேயும் இருக்குது. நீங்கள் டாட் ஆர்ட் பண்ணுறீங்க, இல்லாட்டி வார்லி ஆர்ட்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கேன்வாஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே பிளாக் கலர் வந்து ஸ்டிச் கேன்வாஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கலர்ட் கேன்வாஸ் தான். ஸோ அப்படியே எஸ்ஐலோட வருது, மூணு கலர்ஸ் இருக்குது ஹெக்ஸகன் ஷேப்பில். இது வந்து சிங்கிள் கேன்வாஸ் தான் வித் எஸ்ஐலோட இருக்குது ஹெக்ஸகன் ஷேப்பில். இது ஸ்கொயர் கேன்வாஸ் வித் எஸ்ஐலோட இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கேன்வாஸ் பேட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஷீட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து டேர் ஆஃப் மை தான். நீங்கள் வரைஞ்சி வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 10 ஷீட் இருக்கும் நான் முன்னாடியே சொன்னேன். அதை A4 சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 rupees தான் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து பர் ஷீட் வந்து 30 rupees தான் காஸ்ட் ஆகுது. ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லிலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஷீட்ஸில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னும் பெரிய சைஸ்லேயுமே வருது. ஸோ இந்த மாதிரி பெரிய சைஸ் கேன்வாஸ் பேட்லாம் வாங்குறப்ப நீங்கள் வந்து குட்டி குட்டி சைஸாக நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸை கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அப்புறமா ஃப்ரேம் பண்ணிக்கலாம் உங்கள் ஆர்ட் ஒர்க்கை. இப்போ நம்ம பார்க்க போகிறது அடல்ட் யூஸ் பண்ணுற கலரிங் புக்ஸ் தான். ஸோ இதில் வந்து ஒரு 4-5 டிசைன்ஸ் வந்து வருது. இது வந்து நவ்னிட் பிராண்டோட கலரிங் புக் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாசிட்டிவ் கோட்ஸ் இருந்தது, எல்லாமே பபிள் ஃபாண்டில் எழுதியிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்டாங்கிளோட சோர்ஸ் புக் தான். இந்த புக்கில் பார்த்திங்கன்னா எல்லா பேட்டர்னுக்கான நேம் கொடுத்துருந்தாங்க, அதேமாதிரி அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரைகிறது ப்ராசஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரிகாமி புக் தான். இதில் ஃபுல்லாகவே வந்து டிஃப்ரெண்ட்டான பேப்பர் ஃபோல்டிங் டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃப்ராகு, ஃப்ளாரு, ஃபிஷ்ஷு அந்த மாதிரி வேரியஸ் டிசைன்ஸ் இருந்தது. இதில் 3D பேப்பர் ஃபோல்டிங்கும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரும் கொடுத்துட்டாங்க. இந்த பேப்பர் எல்லாமே பிரிண்டட் ஷீட்ஸாக இருந்தது. எந்தெந்த டெமோ கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்துக்கும் ஷீட்ஸும் இருக்குது. இது வந்து யூனிகார்ன் டிசைனில் வர கலரிங் புக். இந்த புக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய யூனிகார்ன் டிசைன்ஸ் இருந்தது. இந்த கலரிங் புக் வந்து நம்பர் பேஸ் பண்ணி கலர் பண்ணுறது. ஸோ அந்தந்த நம்பர் கலர் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மேட்ச் பண்ணி கலர் பண்ணுற மாதிரியான கலரிங் புக் தான்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பென் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராண்டில் வர பென் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு எரர் கரெக்ஷன் டேப்பு. ஸோ இங்கே ஒயிட் கலரில் ஒரு டேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது தப்பான ஏரியா மேலே வச்சு ரப் பண்ணிங்கன்னா ஸ்க்ராச் கார்டு மாதிரி அது வந்து ஒயிட்னர் மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் சைசஸ் அண்ட் கலர்ஸில் இருக்குது. அடுத்து அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்க்கர் பென் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ வேரியஸ் ப்ரைஸ் ரேஞ்சஸில் வர பார்க்கர் பென் கலெக்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான பென் தான். இதில் வந்து 5 colors வரும் இல்லையா. ஸோ ஒரு ஒரு இதை ப்ரெஸ் பண்ணுறப்ப ஒரு ஒரு ரீஃபில் வெளியே வரும். ஸோ இது வந்து ஒரு 5-in-1 பென் தான். ஷைஃபர் ப்ராண்டோட எக்ஸ்க்ளூசிவ் பென்ஸ்லாம் இந்த கிளாஸ் பாக்ஸ்குள்ளே இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஷினாய்டர் ப்ராண்ட்ஸில் வர டிஃப்ரெண்ட் பென்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கர் செட் தான். இதில் வந்து 12 colors இருக்குது. இது ஒரு பர்மனன்ட் மார்க்கர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் ஷார்ப்னர் எரேசரோடு வருது. இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு லெட் மாதிரி இருக்குது, அதில் வந்து பென்சிலை ஷார்ப் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து கட்டர் மாதிரி எரேசரை புல் அவுட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் பென்சில் தான். இந்த மெக்கானிக்கல் பென்சிலில் பேக் சைடில் வந்து எரேசர் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து புஷ் பட்டன் வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலி பென்சிலில் வந்து பேக் சைடில் தான் கொடுப்பாங்க, ஆனால் இங்கே சென்டரில் இருக்குது. ஸோ இங்கே புஷ் பண்ண லெட் வந்து வெளியே வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி பென்சில் தான். இது வந்து செடார் உட்டில் செஞ்ச பென்சில். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா 10 pencils இருக்குது வித் ஒரு ஷார்ப்னர் அண்ட் எரேசரோட வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி பென்சில் தான். இது வந்து ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சாயிலில் பிளான்ட் பண்ணிங்கன்னா செடியாக வளரும். பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா 5 types ஆஃப் சீட்ஸ் வந்து இருக்குது இந்த பென்சிலில். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ, மஸ்டர்ட், ஃபெனிக்ரிக், சில்லி, கொரியாண்டர் தான். ஸோ அந்த பென்சிலே மென்ஷன் ஆகிருக்கு அதுக்குள்ளே என்ன சீட் இருக்குதுன்னு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு குட்டி பென்சில் ஆகிடுச்சு அப்படின்றப்ப நீங்கள் சாயிலில் நட்டு வச்சு நீங்கள் அதை செடியாகவும் ஆக்கிக்கலாம். ஸோ இது வந்து எல்லாமே ஹெச்பி பென்சில் தான். இது ஒரு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 99 rupees தான் ஆகுது. இது ஒரு பென்சில் தான். இது வந்து ஸ்கூட்லர் ப்ராண்டில் வர பென்சில். இந்த பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீசைக்கிள் பேப்பரில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பென்சில் மேக்கிங்கில் எந்த டாக்ஸிக்கான மெட்டீரியல் ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் ஆட் பண்ணாத பென்சில். அதேமாரி வந்து நான் பிரேக்கேஜ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சிசரோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா லேடி பக்மா இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைகட் டிசைன் தான். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் இருந்தது. இது எல்லாமே பார்ட்டி தீம், பர்த்டே தீம் இருந்தது. இது பார்டர் டிசைன், ஃபாண்ட்டு, அப்புறம் பட்டர்ஃப்ளை. இது வந்து டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி பென் வித் ஹோல்டரோடு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரைண்டர் கிளிப்ஸ் தான். ஸோ இதெல்லாமே மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்குது. ஸோ காப்பர் ஷேட், கோல்ட் ஷேட் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ளாரல் பிரிண்ட் டிசைனில் வர பைண்டர் கிளிப்ஸ். அதுமே பிளெயினாகவும் இருந்தது, வேரியஸ் கலர்ஸில் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராப் புக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்பைரல் ரிங்ஸ் தான் இதெல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா டாக்கி டேப் தான். என்னோடய ஆர்ட் சப்ளைஸ் கலெக்ஷன்ஸ்லேயும் உங்களை நான் காமிச்சிருப்பேன், டாக்கி டேப் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டேப் தான் இது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா கிளிட்டர் க்ளூ கலெக்ஷன்ஸ் தான். ஸோ எக்கச்சக்கமான கிளிட்டர் க்ளூஸ் இருந்தது. ஒன்று ஒன்றும் ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஸோ இதிலலாம் பாருங்கள், குட்டி குட்டி ஸ்டார் அந்த மாதிரி பார்ட்டிக்கல் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. இது வந்து பாருங்க ஃப்ளாரசன்ட் கலரில் இருக்கு. இந்த பீகோ ப்ளூ கலரும் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த க்ளூலாம் பார்த்தீங்கன்னா 70 rupees ஸ்டார்ட் ஆகி 90-95 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்குது. இந்த கோல்டன் ஸ்டாரும் சூப்பர் ரிச்சாக இருந்தது. ஸோ பாருங்கள், குட்டி குட்டி ஸ்டார் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இந்த க்ளூ பார்த்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு நான் டாக்ஸிக் அண்ட் வாஷபிள் அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா 70 ml பாட்டிலில் வருது. இந்த சில்வர் ஸ்பார்க்கிள்ஸும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாக்ஸ் ப்ராண்டில் வர கலர் சாண்ட் தான். இதெல்லாம் வேரியஸ் ஷேட்ஸில் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 70 rupees ஆகுது. இது வந்து சுகர் பீட்ஸ் தான். இதோட ப்ரைஸ் 120 ஆகுது. ஸோ வேரியஸ் கலர்ஸில் சுகர் பீட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி குட்டி டைனி பாக்ஸ், மெட்டல் பாக்ஸ் இருக்குது வேரியஸ் சைஸ் அண்ட் ஷேப்ஸில். இது எல்லாமே நோட் பேட்ஸ் தான். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸில் வரைக்கும் இருக்க ரஃப் நோட் பேட்ஸ் இருக்குது கீழே.
ஸோ நெக்ஸ்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாக்ஸில் வர கிளிட்டர் பவுடர்ஸ் தான் இருக்குது. ஸோ எல்லா ஷேட்ஸ்லையுமே கிளிட்டர் பவுடர் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பர்டிகுலர் ஷேட்ஸ் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஃபுல்லாக மெட்டாலிக் கலர்ஸ் அண்ட் ஃப்ளாஷில் வர அக்ரலிக் கலர்ஸ் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் லெட் கார்விங் சாக் கார்விங்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மினியேச்சர் பாட்டில் மாதிரி அதெல்லாம் இருக்குது. வேரியஸ் சைஸஸ் திக்னஸ்லேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேண்டிய சைஸை நீங்கள் அப்படியே பேக்கெட்டாக எடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா டெக்கோ பேட்ச்க்கு யூஸ் பண்ணுற டிஷ்யூஸ் தான் இருக்குது. ஸோ டிஷ்யூ பேப்பரோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ், 30 ருபீஸ் அப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 13 ருபீஸ் தான். இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா 3M பிராண்டில் வர ஹூக்ஸு டேப் அதெல்லாம் தான் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2A டேப்பில் ஸ்கொயர் ஸ்க்வாச்சஸாகவே கட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 3M டேப்பில் நீங்கள் டேரெக்டாக 2A டேப் ஏதாவது ஒட்டணும் ஸ்டிக் பண்ணணும்னா டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் கிளிப் தான். ஸோ ஏதாவது நோட்ஸில் எழுதணும்னா அதை கிளிப் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஹூக்கு. இந்த ஹூக் பார்த்தீங்கன்னா 2 kg வரைக்கும் வெயிட் தாங்கும், 2.2 kg வரைக்கும். இதுக்கு நீங்கள் ஆணி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது, நீங்கள் ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்கும். டைரெக்டாக உங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹூக்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸில் வருது, அதேமாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாகவும் வருது, பிளாஸ்டிக் மெட்டீரியல்லையும் வருது. ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட்க்கு எதுவுமே வாங்கிக்கலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெல்க்ரோ மெட்டீரியல் தான். ஸோ இதெல்லாமே நீங்கள் பவுச்சுக்கோ ட்ரெஸ்ஸஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ டிஃபால்ட்டாக அவங்க ரவுண்டாகவே கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ குயிக்காக ஒர்க் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். அது ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புஷ் மாதிரி க்ரிப்புக்கு யூஸ் பண்ணுறது தான், அதுவும் ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்குது, சர்க்கிள்லேயும் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பைண்டிங் ரிங்ஸ் தான். ஸோ ஸ்க்ராப் புக் ஒரு ஃபைலிங் பண்ணுறதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணலாம் இந்த ரிங்கெல்லாம். அதேமாதிரி நீங்கள் கீ செயின் ஹேங் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி கர்ட்டன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இதை ஹோம் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகும், கிராஃப்டிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்ஸ் வந்து வேரியஸ் ஸ்மால் சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ரிங்ஸ் இருக்குது. மோஸ்ட்டாக இதெல்லாம் ஸ்க்ராப் புக் தான் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் டேப் தான். ஸோ ஃப்ரிட்ஜ் மேக்னெட் அந்த மாதிரிலாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி மேக்னெட்ஸ் வாங்கிக்கலாம். ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்டர் அண்ட் டைன் போட்டிருக்கு. நம்ம பிரெட் பேக்கெட்ஸ்லாம் வாங்குவோம் இல்லையா, அதில் வந்து மேலே ஒரு இது கொடுத்துருப்பாங்கள்ல, அதுதான் இது, அந்த ரோப் தான் இது. ஸோ அதோட கட்டர் கீழே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லாங்கான ஸ்டிக்கி நோட் தான். இதை நீங்கள் வந்து வாலில் வந்து ஒட்டிக்கலாம், இந்த மாதிரி பிரெயின் ஸ்ட்ராமிங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள் கிட்ஸ் ரூம்லேயும் யூஸ் பண்ணலாம். இது இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் பீல் பண்ணி அந்த வால் சர்ஃபேஸில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வேண்டிய இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதேமாதிரி நீங்கள் மல்டிபிள் டைமும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒயிட் போர்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் போர்டு வித் எஸ்ஐலோட குட்டி அழகாக இருக்குல்ல. இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிராண்டில் வர ஸ்கெட்ச் பேட்ஸ் தான் இருக்குது. ஸோ வாட்டர் கலர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஸ்கெட்ச் பேட்ஸும் இருக்குது. ஸோ ட்ராயிங்க்கு ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுற ஸ்கெட்ச் பேட்ஸும் இருக்குது. நான் சில ஸ்கெட்ச் புக்லாம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாமே A5 சைஸ் தான். ஸோ இது வந்து ஹிந்துஸ்தானோடது, A6 சைஸு. இது மாதிரிலாம் நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா ட்ராவல் டைம்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு ஸ்கெட்ச் புக்கோட GSM-ம் டிஃபர் ஆகும், இல்லை நம்பர் ஆஃப் ஷீட்ஸும் டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புக்கை செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கூல் சப்ளைஸ் தான் இருக்குது. ஸோ பென்சில் பவுச் அண்ட் நோட் புக்ஸ்லாம் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா காம்பஸ் பாக்ஸ்லாம் இருக்குது, தட் இஸ் ஜாமெட்ரி பாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஜாமெட்ரி பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காலேஜுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது, ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுற ரேஞ்சஸும் இருக்குது. இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் தான், வித் லைட்டோடு வருது. இந்த லைட் வந்து பயங்கர பிரைட்னஸாகவும் இருக்குது, ரிங் லைட்டில் வர மாதிரி லைட் வந்து நல்லா பிரைட்டாக இருந்தது. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ இது பிரைட்னஸ் கொடுக்குது அப்படின்னு. அதேமாதிரி மேக்னிஃபையிங் கிளாஸும் நல்லா பர்ஃபெக்டாக ஜூம் இன் பண்ணி காமிச்சுது. ஸோ இப்போ இந்த வேர்டு வந்து எப்படி மேக்னிஃபைடாக தெரியுது அப்படின்னு பாருங்கள். இது வந்து நீங்கள் பென்சில் டாப்பராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதேமாதிரி ஒரு லைட் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து வெரைட்டி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோரிட்டோட ஹேண்டி போர்ட் டெஸ்க்டாப் தான். இதில் வந்து ஒரு போர்ட் மார்க்கர் அண்ட் டஸ்டர் வந்து வருது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 130 ருபீஸ் வருது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோம்ஸ் ஒரு டிஸ்பிளே யூனிட் தான். ஸோ டோம்ஸ் ப்ராண்டில் வர ப்ராடக்ட்ஸ்லாம் இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் தான் இருக்குது. ஸோ மல்டி சர்ஃபேஸ் அண்ட் வால் பெயிண்டிங் கிராஃபிட்டி ஒர்க்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பேஸ்டல்ஸ் தான். ஸோ கோஹினூர் ப்ராண்டோடது. ஸோ ஷேட் வைஸ் அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே ஆர்டிஸ்ட் ரேஞ்ச் சாஃப்ட் பேஸ்டல்ஸ் தான். எனி பர்டிகுலர் ஷேட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர் பென்சில் தான் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் கலர் பென்சில் ரேஞ்சஸ்லாம் பார்த்தோம். இங்கேயும் சில கலர் பென்சில்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஷேட் வைஸ் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கலர்ஃபுல்லான பென்சில் டிப்பை பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி எல்லாமே ரொம்ப ஈவனாக தெரிஞ்சது. பார்ட் ஒன் வீடியோவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஆர்ட் சப்ளைஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் மிஸ் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் கமெண்ட்லேயும் தரேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள் பார்ட் ஒன் வீடியோவில். உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சப்ளைஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த மாதிரி கண்டென்ட் இன்னும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே போடுறப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எழுதுறதுக்கு தான், ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி தான் கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து குட்டி நோட் புக், வார்லி டிசைன் வந்து மேலே பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்ஸாப் பவுச்சு. இந்த பவுச்சை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், ஆல் ஓவர் வந்து ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணால் இது ஒரு பெல்ட் மாதிரி மாறிடுது. ஸோ இது வந்து ஒரு பென்சில் பவுச் தான். ஸோ லாங் டெய்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் ஜிப் பண்ணி அன்ஜிப்பும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அன்ஜிப் பண்ணால் ஜஸ்ட் ஒரு பெல்ட் மாதிரி வந்து சின்னதாக மாறிடுது. அதுவே நீங்கள் திரும்பி ஜிப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பவுச்சாக வந்து ஃபார்ம் ஆகிடுது. இப்போ நான் ஜிப்பை ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. பவுச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் பென்சிலுனா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்படி தான் சின்ன பெல்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா பவுச்சாக மாறிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நேம் பிளேட் செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரியான போர்டு தான். ஸோ வுட் ஃபினிஷில் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் மிஷின் தான். ஸோ இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பின்னாடி வந்து கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி வந்து ஸ்டிக் பண்ணணும், என்னென்ன பேஸில் ஸ்டிக் பண்ணணும், ப்ராசஸ்லாம் கொடுத்துருக்காங்க கிளியராக. ஸோ இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருந்தது. உடன் ஃபினிஷ்லாம் இருக்குது. ஸோ நான் குயிக்காக ரெண்டு மூணு டிசைன்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ப்ராடக்ட் எதுவும் வேணுன்னா அவங்களோட வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி வாங்கிக்கலாம். அதேமாதிரி காண்டாக்ட் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்கன்னா ராயப்பேட்டா ஸ்டோரை டைரெக்டாக விசிட் பண்ணியும் நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டியது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து நிறையா ஷீட்ஸ் பிரிண்ட் ஆகிருந்தது. ஸோ வெறும் நம்ம கலரிங் மட்டும் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் புக் மார்க் தான். இதெல்லாம் 6 ரூபீஸ் தான் ஆகுது. அதேமாதிரி எம்டிஎஃப்லேயும் நிறைய டிசைன்ஸ்லாம் பிரிண்ட் ஆகிருந்தது டிஃபால்ட்டாக. ஸோ அதை நீங்கள் வாங்கி கலர் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டெமோ சாம்பிள் பீஸ்லாம் கூட இருந்தது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில் கலெக்ஷன் தான். ஸ்டென்சில் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நிறையாவே இருந்தது. வேரியஸ் பேட்டர்ன் டிசைன்ஸில் இருக்குது. அதேமாதிரி பார்டர் ஸ்டென்சில், பேட்டர்ன் ஸ்டென்சில் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே 5 சப்ஜெக்ட் நோட் புக் அந்த மாதிரி நோட் புக்ஸ் தான். வேரியஸ் ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்குது. வேரியஸ் பிராண்ட்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஷீட்ஸ் தான். ஸோ சர்க்குலராக கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சின்ன சைஸும் இருக்குது, பெரிய சைஸும் இருக்குது. ஸோ 7 இன்ச்சஸ் டயமீட்டர் அண்ட் 12 இன்ச்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்ட் கேன்வாஸ் தான். சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிறது, ட்ரையாங்குலர் அண்ட் ஓவல் ஷேப்பில் இருக்க கேன்வாஸ் போட்ஸ்லாம் இருக்குது. இந்த உடன் ட்ரே பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 2 வருது. இதோட ப்ரைஸ் வந்து 475 ஆகுது. உட்டோட குவாலிட்டியும் ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் அண்ட் ஜுவல்லரி பாக்ஸும் இருக்குது. இந்த மாதிரி மேலே வந்து கார்விங் பண்ண பாக்ஸஸும் இருக்குது. ஸோ பிளெயினாக வேணுன்னா டெக்கோபாச் ஒர்க் அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே பிளெயின் டிசைன்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ ஹோல்டர் தான், எம்டிஎஃப்ல இருக்குது.
ஸோ இந்த டிஸ்பிளே யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் யூஸ் பண்ணுற வேரியஸ் எம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் அதெல்லாம் தான் இருக்குது. இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பர்பஸ்க்கான யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உடன் பார்க் தான். இது உடன் கிளிப்ஸ் இருக்குது, அப்புறம் ஷீஷெல்லாம் இருக்குது. ஸோ இதுவுமே வுட் ஸ்லைசஸ் தான். வுட் ஸ்லைசஸ் வந்து சின்ன சைஸ்லேருந்து நிறைய டிஃப்ரெண்ட் வேரியஸ் சைஸஸில் இருக்குது. அதேமாதிரி பிளாக் போர்ட்லாம் இருக்குது, குட்டி குட்டி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸில் இருக்குது. ஸோ குயிக்காக இந்த யூனிட்டில் இருக்க எம்ப்ளிஷ்மெண்ட் எல்லாத்தையும் நான் வந்து ஓவர் வியூ காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதேமாதிரி ஆல்ஃபபெட் கட் அவுட்ஸ் அண்ட் நம்பர் கட் அவுட்ஸ் இருக்குது, புக் மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே கிளிட்டர் ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் டெக்கரேட்டிவ் ஸ்டோன்ஸ். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வாஷி டேப், கிளிட்டர் டேப்ஸ்லாம் இருக்குது, கூக்லி ஐஸ். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸ் தான். ஸோ இதெல்லாமே செட் செட்டாகவும் இருக்குது. இதெல்லாமே கிளிட்டர் கலெக்ஷன், கிளிட்டர் பவுடர்ஸ். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப் எம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ குட்டி குட்டி எம்டிஎஃப் போர்ட்ஸ், சிப் போர்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் மிக்சன் மீடியா ஒர்க்ஸ் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி வந்து பேஸாக யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி கலர்ட் ஃபெதர்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோப்ஸ்லாம் இருக்குது, செட்லேயும் இருக்குது, கலர்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இருக்குது. இங்கே எல்லாமே பைன்ஸ் இருக்குது, அதேமாதிரி கலர்ஃபுல் பீட்ஸ் இருக்குது, பேர்ல் இருக்குது, டிஃப்ரெண்ட் பஞ்சஸ். ஸோ பேப்பருக்கு நீங்கள் ஒரு தனி சேர்த்திங்கன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் பேப்பர்ஸுமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீடிங் லேம்ப் தான். இது வந்து நீங்கள் நைட் டைம்லேயும் யூஸ் பண்ணலாம், இல்லை ட்ராவல் டைம்லேயும் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான். இதில் வந்து பேக் சைடில் வந்து ஒரு பேட்ரி போடுறதுக்கான ஒரு செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த செக்மெண்ட்டில் நீங்கள் வந்து பேட்ரியை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து மேலே லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைட்ஸ் வந்து அந்த எல்இடி லைட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லைட் வந்து க்ளோ ஆகும். நீங்கள் ஸ்டடி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டச் பென் தான். இதில் பேக் சைடில் வந்து டேபுக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்டைலஸ் ஸ்டிக் இருக்குது. அதேமாரி இது மல்டிப்புள் கலர்ஸில் டச் சென்ஸில் ஒர்க் ஆகும். இதோட ஹிந்துஸ்தான் ட்ரேடிங்கோட பார்ட் 2 வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்ஸ்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சப்ளைஸ் வீடியோவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹிந்துஸ்தான் ட்ரேடிங்கில் நான் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பை.